तड़पयो अल अ मरपयो तैयार अंद पक अभी उपचल अब उ ग्राम उम उ चिंतन उंगे मुड़े नहीं अब अभी अंदर उपये उड़क नंदर सूलकूर सकती सकती सर्दी अंदयोड़ा मुनुक्ल अंद ग्राम मकूम बाधक मकलम सब मुड़े ஆதரவளிக்கக்கூடியவர்களுக்கு
மக்களுக்கு அந்த குடியிருப்பு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல சரி நடுவில் இருக்கு. அதாவது ஆக்கள் நடந்தவரை தெரிய வேண்டிய ஒரு இடத்துல மிகவும் நெருக்கமான ஒரு ஒரு பகுதியில தான் இருக்குது இந்த மயானம். அப்ப இந்த காலத்துல எப்படி ஒரு ஒரு வீட்டுத்திட்டம்னு நாங்கள் யோசிக்கிறோம்னு சொன்னால் அதுல அப்படி ஒரு நடுவில் கொண்டு ஒரு மயானத்தை வைக்கிறதுக்கு நான் நினைக்கல. அது அப்படியே அதுக்கு பிறகு எப்படி இந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் இந்த பிரச்சனை அமைந்திருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் கூட யாழ்ப்பாணத்துல இருக்குது. அது வந்து சாதி ரீதியாக மக்களை ஒதுக்குற ஒரு பிரச்சனை. அதுக்கு வந்து இந்த மயானத்துக்கு அப்பால் நாங்கள் எல்லாரும் இவரோட ஒத்துழைச்சு இந்த இந்த போராட்டத்துல ஈடுபட வேண்டும். ஏன்னா அதுதான் அடிப்படை பிரச்சனை. இப்ப வந்து இப்ப நாங்க ஆய்வாளர்கள் சொல்லலாம் இந்த இடத்துல மக்களுக்கு காணி இல்லாவிட்டால் அதே இடத்துல காணி போய் இப்பதான் இருக்கிறது. அது அவங்க உரிமை இருக்கு. அதை வந்து சட்ட ரீதியா சொல்லாமல் காணியை கைப்பற்றினால இல்லை. ஆனா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அந்த இடத்துல போய் இருந்த மக்களுக்கு. அதுதான் அறிவு சூழல். அந்த சூழல்ல இருந்த மக்களுக்கு அதான் முக்கியம். அதுல இருந்தா நாங்கள் இந்த விஷயத்த பார்க்க வரலாம். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்படித்தான் இந்த நாடுகள் உலகமும் கூட அப்படித்தான் காணி உரிமையாளர்கள் கூட மாறி வாழும். அப்படி அந்த உரிமை மக்களுக்கு இருக்கு. இப்ப எனக்கு பார்க்க இல்லை நினைப்பேன் நாங்கள் மூன்று விதமா இதை அணுகப்படுறோம். செவந்தோழ சொன்ன மாதிரி அந்த கிராமத்து மக்களும் நாங்களும் சேர்ந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அதாவது நாங்கள் செவ்வாய்க்கிழமை போய் அந்த கிராமத்தை பார்த்திருக்க அங்க வந்து அங்கே அமைப்புகளே வழிதான் வைக்கணும். உங்கள் ஆர்டிஎஸ் எங்க வைக்கணும். அந்தந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் கிராமத்துக்குள்ளே இருக்கிற சமூக அமைப்பு விளையாட்டு காலங்கள் அது எல்லாத்தையும் எங்க வச்சாதான் நீங்களும் பெறமாக இருந்தால் அதை வச்சு கொண்டா நீங்கள் ஒளி சமூகத்துடையும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப அதன் உங்களை இல்லை உங்களை கிராமத்தை பலப்படுத்தணும். எந்த பிரச்சனை லேசா போக போறது இல்லை. இதுக்கு பின்னால இப்படி உள்ள நீங்க இந்தளவு தூரம் நீங்கள் அது கயத்தக்க விஷயம் இந்தளவு தூரம் நீங்கள் இந்த விஷயத்தை முன்கொண்டு இருக்கீர்கள். ஆனா உங்களுக்கு தெரியல இந்த பக்கத்துல வேற வேற பக்கத்துல இருந்து அழுத்தங்கள் வருது. அப்படியே நீங்கள் உங்களை பலப்படுத்தணும். அதுக்கு நாங்கள் இருந்தாலும் எந்த விதத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ரெண்டாவது சட்டம் சரியா வருமோ இல்லையோ சட்ட ரீதியாகவும் அதே சமயம் பரலாம் இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு போவோம். அது நாங்கள் பார்ப்போம். அவங்க என்ன முடிவுக்கு வராமல் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போக வேண்டி இருக்கும். சட்டமும் சட்டம் மட்டும் இயங்குறது இல்லை. சட்டம் அப்பவும் மக்களுடைய கலத்தை வச்சு கொண்டுதான் சட்டமும் இயங்கும். இந்தபடியா அப்படிங்கிற என்ன மாதிரி ஊடக ரீதியா என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் அதை வச்சு கொண்டுதான் சட்டமும் இயங்கும். அது அதான் எல்லாருக்கும் அதான் இங்கே அப்படிதான் நடக்கிறது. இல்லபடியா நாங்கள் சட்ட ரீதியாகவும் இதை தொடர்ந்து அங்கலாம். அதே சமயம் இது அடிப்படையில் இது ஒரு ஒரு சமூக அரசியல் பிரச்சனை. அப்ப அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். யாழ்ப்பாணம் ரெண்டு விஷயத்தை பொறுத்தவரை தோல் சொன்ன மாதிரி ஒன்று வந்து இது வந்து ஒரு மஞ்சாரம் சம்பந்தமாக ஒரு இடங்கள் பிரச்சனை இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒரு சாதி ரீதியான ஒடுக்குமுறையான பிரச்சனை தான் 1982 நடந்தது. அது வந்து பலவிதமாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பொருளாதார ஆய்வாளர் சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கிற காணி இருந்து ஏற்றத்தாழ்வு ஏன் ஒரு பகுதி மக்களுக்கு அந்தளவு காணி இருக்குது. ஒரு பகுதி மக்களுக்கு வீடுக்கே காணி இல்லாத நிலைமை தான் அங்கே இருக்கு. அதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்ப அப்படி ஒரு சமூகம் இருக்கிட்ட அங்கதான் அதே வந்து அந்த அப்படி காணி இருக்குதுன்னு அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். அப்படி நம்மள பிரதான பிரச்சனை உள்ள பிரச்சனை வந்து இங்க வந்து அதே வர முடியாது. தவணையும் வந்துருக்குது. அது அரசாங்கத்தினையும் அவையிலையும் பிரச்சனை வேறொரு மயானத்தையோ சூழ்நிலைய கண்டுபிடிக்கிறது. இது வந்து உங்களோட பக்கத்துல இருக்கிற இது இப்போ ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. அந்த கருத்தை அதான் நீங்க அந்த இன்னொரு சொல்ல நீங்க தண்ணி நினைச்சு போட்டு சுழலையே இருக்கிறேன்.